ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஃபேன்சி பட்டு சாரி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர்னு தனியாக ஒரு கோடு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மயில் மயிலாக பார்டரில் வருது. சில்வர் ஜரியில் இருக்குது. சாரி வந்து ஒரு சஃபயர் கிரீன் கலரில் இருக்குது அண்ட் பார்டர் வந்து சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பல்லு வந்து பிங்க் கலர்ல இருக்கு, டார்க் பிங்க்ல. ஸோ பிளவுஸ் மட்டும் வந்து இந்த பிங்க் கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிளவுஸ் மெட்டீரியல். இதுல வந்து பிளெயினா இருக்கு பிளவுஸ், ஜரிக எதுவுமே கிடையாது. அதனால இப்போ இந்த பிளவுஸ் மெட்டீரியல் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத காட்டுறேன். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து சில்வர் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த சாரி கலர் யூஸ் பண்ணலாம். அதனால வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளவர் மெட்டீரியல் வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபிளவர் வந்து துணி வச்சு செய்யறது தான், அதாவது கிளாத் வச்சு செய்யறது. அதுக்கு வந்து நம்ம கிட்ட இதே கலர்ல ஜாஸ்மின் சில்க்னு தேடினாலும் அவ்வளோ ஆப்டா கிடைக்காது. அப்படிங்கறனால இந்த சாரியோட உள் பக்கம் இருக்கு இல்லையா, உள் முந்தில இருந்து கொஞ்சம் போல ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாரில இருந்து கட் பண்ண மெட்டீரியல் இது. இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து சாரியோட கிளாத்ல இருந்து கட் பண்ணணும் அப்படின்னா வந்து கஸ்டமர்கிட்ட முதல் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு கட் பண்ணலாம் என்னங்கிறத ஐடியா பண்ணிட்டு, ஏன்னா பட்டு சாரி இல்லையா ஜாஸ்தி கட் பண்ணாலும் வேஸ்ட் ஆயிருங்கிறனால அளவா எவ்வளவு தெரியும் அவ்வளவு கட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும். இவங்க எனக்கு ஓகே சொன்னதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிசைனிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து அந்த பிளவுஸ் மெட்டீரியல். இந்த பிங்க் கலர் பிளவுஸ்ல ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபிளவர் எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடியெல்லாம் போடணும். கொடியெல்லாம் வந்து இந்த பீடு ஒரு மாதிரி கன் மெட்டல்ல கொஞ்சம் பீட்ஸ் இருக்கு, சுகர் பீட்ஸ் இருக்கு. அந்த பீட்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் லீஃபுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஃபில்லிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளவர்க்கான பெட்டல்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல அந்த கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த பீடு, இந்த மாதிரி பெரிய பீட், இது வந்து டல் கோல்டு பீட்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் நம்பர் 3 நம்பர் 4 சொல்வேன்ல, அதுலேயே வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ், நமக்கு வேணுங்கிற மாதிரி சைஸ் வாங்கிக்கலாம். இதை விட பெருசும் கிடைக்குது. நான் இந்த சைஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இதை சுருக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு இது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சுடிதாரில் பிளவுஸ் எல்லாமே கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. டெய்லரிங் பண்ணும்போது இந்த மாதிரி நாட் பண்ணிட்டு இதை வந்து நமக்கு இதில் வச்சு தைப்பாங்க. பிளவுஸோட நெக்ல ஸ்லீவோட எண்டுலலாம் வச்சு தைப்பாங்க, பார்த்துருக்கோம். அப்புறம் சாரியில் சில்வர் வரனால சில்வர் ஜரி வச்சு தான் இதை டைப் பண்ண போறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக த்ரெட் எடுத்துட்டு நம்ம பெட்டல்ஸ் செய்யும் போதெல்லாம் நாட் போடுவோம்ல, பூ கட்டுற நாட்டு, அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ரெண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜரியை வந்து இது மேலே ஃபுல்லாக சுற்றி இந்த துணியை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி டைட்டாக நெருக்கமாக சுற்றிட்டே வந்துடணும். கேப்பே இல்லாமல் துணி தெரியாத படிக்கு இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கலாம். இது வந்து கீழே நாட் போடுறதை விட மேல இடத்துல அந்த பால் கிட்ட நாட் போட்டால் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால மறுபடியும் ரிவர்ஸ் மேலே போகிறேன். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எங்கேயாவது கேப் இருந்தா அதுவும் நல்லா அப்படி கவர் ஆயிடும் ஃபுல்லா. கொஞ்சம் ஒண்ணு போல நீட்டா சுத்திட்டு இந்த எண்டுக்கு வந்து இப்படி பிரிச்சுட்டு முதல் போட்ட நாட் மாதிரி இங்க ஒரு ரெண்டு நாட் போட்டுடலாம். இது உங்களுக்கு கோல்டு சாரிக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கோல்டு சாரி சுத்திக்கலாம். இல்ல வேற கான்ட்ராஸ்ட் டபுள் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னா த்ரெட் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி சுத்திக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபிளவர்ல வந்து இந்த போர்ஷன் அந்த பெட்டல் கீழே இருக்கிற இந்த போர்ஷனும் தெரியும். அதனால இதையும் கவர் பண்றதுக்கு நீட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரி சரி யூஸ் பண்ணியும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டைட்டா ரெண்டு மூணு நாட் போட்டுட்டு சரி கட் பண்ணி எடுத்துடலாம். இங்க இருக்க கொஞ்சம் மிச்ச துணியும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் செஞ்சு வச்சுக்கணும். இந்த எல்லா கிளாத்லையும் செய்யணும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இதை தான் நம்ம இப்போ ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி பண்ணலாங்கிறதையும் காட்டுறேன். இதுல வந்து ஃபுல்லா வந்து இந்த பெட்டல்ஸ் முதல் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டா எந்த அளவுல வருது அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேல ஸ்டிச்சஸ் போடணும். நான் ஒரு 7 பெட்டல், ஒரு ஒரு ஃப்ளவருக்கும் ஒரு 7 பெட்டல் வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மொதல் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் நீட்டாக இருக்கு. ஸோ இதில் ஒரு ஹோல்டு வச்சுக்கோங்க, ஒரு கையில் ஒரு ஹோல்டு வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ஜரியிலே தான் இருக்குது. அதனால் நான் த்ரெட்டுமே வந்து த்ரெட்டுக்கு பதிலாக ஜரி எடுத்திருக்கேன், சில்வர் ஜரியே எடுத்திருக்கேன். நார்மல் நீடில், ஹெம்மிங் நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் எடுத்துட்டு இது மேலே லைட்டாக ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரஃபாக அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு.
இல்லை உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். பட் நான் ஒட்டலை, அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த சரியில் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் சிக்கு விழுகும், கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த பெட்டல்ஸை வந்து லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் டைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். லாஸ்ட் ரெண்டு பெட்டல்ஸ் தைச்சிட்டோம், அடுத்து நடுவில் இருக்கிற பெட்டல். இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த கொடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அது கொஞ்சம் பாதி இங்கே வரைக்கும் நான் வைக்கணும்னு நினச்சிது, கொஞ்சம் மேலே ஏறிச்சு. அரேஞ்ச் பண்ணும்போது நான் ஒட்டாமல் அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் மேலே ஏறிச்சு. அதனால் இதை கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் பீட்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து கன் மெட்டல் பீடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிளாக்கிஷ் கிரே மாதிரி இருக்கும், ஐ மீன் கிரேஷ் சில்வர் இது அந்த மாதிரி கலரில் இருக்குது. நம்ம இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம சில்வர் ஜரி போட்டிருக்கனால ரொம்ப அந்த கொடி ரொம்ப பிரைட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம டல் கோல்ட் டல் சில்வரில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து லீவ்ஸ் எல்லாம் போட போகிறோம். லீஃபில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ரெண்டு டைப் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஜரி வச்சு ஃபில் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய லீவ்ஸ் இருக்கும்போது ரொம்ப காடி ஆகிடுமோன்றனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜர்தோஷி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த லீஃபில் எப்படி நம்ம ஜர்தோஷி ஃபில் பண்ணுறது அவுட்லைன் கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு மாதிரி இந்த லீஃபை கொஞ்சம் ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் ஷேப் சரியில்லாமல் இருக்குது. மேக்ஸிமம் பென்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளவுஸில், நான் இப்போ கரெக்டாக ஷேப் வருது அப்படிங்கிறதுனால வரைஞ்சிட்டேன், தப்பாக வரைஞ்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு நான் ஜர்தோஷி வந்து இந்த தடவை கோல்டோ சில்வரோ எடுக்காமல் கலரில் எடுத்திருக்கேன். சாரி கலர்லேயே என்கிட்ட ஜர்தோஷி இருந்தது, அதனால அதுவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோஷி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் டுட்டோரியல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஜர்தோஷியும் சேர்த்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடுறோம். இந்த மாதிரி ஷேப்ஸில் வரும்போது கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த லீஃபுக்கு அவுட்லைன் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் லீஃப் போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா லீவ்ஸ் எல்லா கொடி ஃப்ளவர் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பார்ப்போம். இப்போ இதில் ஆக்சுவலி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு, லீஃபுக்குமே வந்து அவுட்லைன் ஜர்தோஷி போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் சில்வர் கலர் மைக்ரோபீட்ஸ் ஒட்டியிருக்கேன். ரொம்ப பல்ச்சின் ஆக வேணாம் அப்படிங்கிறனால மைல்டான அந்த சில்வர் மைக்ரோபீட்ஸ் ஒட்டி முடிச்சிருக்கோம். ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல பிசல் தெரியுது இல்லையா, இதை மறைக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா நெக்கோட சென்ட்ரு போர்ஷனில் வந்து இந்த நெக்கோட சென்ட்ரு போர்ஷன் இது கட்டிங்கில் போகும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் ஷேப்பில் ஜரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து சுற்றி கம் போட்டிருக்கோம், இதை கட் பண்ணி இந்த ஃப்ளவரோட சென்டரில் இருக்கிற அந்த பிசரை வந்து மறைக்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்டிச்சு பிக்சர், ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற பிக்சர் வந்து பிளாக்ல அப்லோட் பண்ணுவேன், கட்டாயம் பாருங்க. இது இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க், அதனால இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு வச்சு தான் வீடியோ பண்ணணும். கண்டிப்பாக அது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.